நான் உங்கள் டிஎக்ஸ் இன்னொரா. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஹேக்கர் மேட்ச் தாங்க. நானே இந்த சப்போர்ட்டும் இல்லாமல் சரி வேறு டீமை வச்சு நானும் விளாண்டுட்டுருக்கேன் ரேங்க்கு. ஸோ அதுலேயும் ஒருத்தன் வர்றாங்க ரேங்க்கு ஹேக்கரு. ஸோ வெறுப்பாகிடுச்சு. ஸோ என்னடா நீங்கள், நானே கஷ்டப்பட்டு நைட்டு பார்க்கலாம் புஷ் பண்ணி விளாண்டுருக்கேன்னா இப்போ அதுலேயும் ஒரு ஹேக்கரு. ஏன்னா எனக்கு அவ்வளோ கோவந்துடுச்சு. லாஸ்ட் ஜஸ்ட்டில் எங்களுக்கு பொய்யா மிஸ் ஆகிடுச்சு கைஸ். என்ன தான் மைனஸ் ஆகலைனாலும் பொய்யாவுக்கு ஃபுல் பாயிண்ட் ஒன்று ப்ளஸ் ஆகணும்ல, அந்த பாயிண்ட் ப்ளஸ் பண்ணுறதுக்கு இன்னும் நாங்கள் ரெண்டு மேட்ச் விளாடணும் மைனஸ் ஆகிடுச்சுன்னா வெறுப்பு இல்லை. ஸோ எனக்கு செம்ம கண்டாயிடுச்சு. நானும் செத்து செத்து வரேன். செத்து செத்து வர்றது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. எனக்கு செம்ம கண்டாயிடுச்சு. இருக்கிற எல்லாருமே ஹேக்கரை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. எனக்கு என்னப்பா இதில் வேற ஒரு பத்தாவதுக்கு எமோட் வேறு. எனக்கு ஹேக்கர் அடித்தது கூட எனக்கு அவ்வளோ இதுவாக இருந்துச்சு. ஆனால் இவன் எமோட் போட்டான் பாருங்க. அது அந்த இதை மட்டும் பார்த்துக்கோங்களேன். ஆனால் இங்கே பாருங்கள், ஹெச்ஆட்னு ஒரு நேம் வந்துச்சா, இதுதான் அந்த ஹேக்கரு. ஆனால் தயவு செஞ்சு யாரும் ஹேக் மட்டும் பண்ணாதீங்க. ஏன்னா ரீஜனில் இருக்கவங்க அண்ட் கஷ்டப்பட்டு புஷ் பண்ணுறவங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு நைட்டு பார்க்கலாம் புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் ஹேக் பண்ணிட்டு போய் விளாண்டிங்கன்னா அதெல்லாம் ரொம்ப தப்பு 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 தப்பு, ஓகேவா? ஸோ அதனால தான் சொல்கிறேன், இங்கே நார்மலாக விளாடுங்க எல்லார் மாதிரியும். ஆனால் ஹேக் பண்ணி தான் விளாடணும், அதில் தான் புஷ் பண்ணணும்ட்டெல்லாம் எதுவும் இல்லை. உங்கள் ஸ்கில்லை வச்சு நீங்கள் விளாடுங்க. தட்ஸ் நான் சொல்கிறது அதுதான் என்னோடய கருத்து, ஓகேவா? வேறு ஒன்றும் நான் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் ஹேக் பண்ணுறதெல்லாம் ரொம்ப அநியாயம். ஏன்னா அப்புறம் நான் அதுலேயும் நானும் தான் இருக்கேன். நானும் கஷ்டப்பட்டு புஷ் பண்ணுறேன் சப்போர்ட்டே இல்லாமல் அப்படின்னும்போது எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்காதா? நானும் புஷ் பண்ணுறேன், சரி ஒரு மேட்ச் மைனஸ் ஆனால் இன்னொரு மேட்ச் ப்ளஸ் பண்ணான்னு பார்த்தா அந்த இன்னொரு மேட்ச்லேயே ஹேக்கர் வந்தால் வெறுப்பாகாது. எனக்கு அந்த மாதிரி தான் இருக்குது. இறங்க கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடி வச்சா நம்ம என்ன பண்ணுறது சொல்லுங்கள். இதில் வேறு லாஸ்ட் எங்களுக்கு இதில் 15 பேர் இருக்காங்களா. லாஸ்ட் அந்த ஒருத்தர், அதாவது எங்கள் டீமில் ஜோன் சர்வே மட்டும் இல்லைன்னா, சாய்க்க விபுரம் மட்டும் இல்லைன்னா நான் டீமே க்ளோஸு. அப்புறம் மைனஸ் ஆகிட்டு வந்திருக்க வேண்டியது தான். எல்லா இடத்துலையும் லூட் அடித்து காயினெல்லாம் எடுத்து வச்சு எங்கள் எல்லா எங்கள் மூணு பேர்த்து ரிவைவ் பண்ணிகிட்டே இருந்தார். ஆனால் வேறு லெவலில் பண்ணிகிட்டு இருந்தார் அந்த மேட்ச்சு. மேட்ச் இல்லை, நாங்கள் போகிற மேட்ச்லாம் ஜோன் சர்வே வேறு மாதிரி தான் பண்ணார் கவி ப்ரோ. ஸோ என்ன சொல்கிறதுன்னு தெரில. எனக்கும் இந்த இடத்துல தான் பாருங்களேன், எனக்கு வெறுப்பாயிடும். எனக்கு சரி டேமேஜுக்காவது இந்த ஒரு கில் அடிக்கலாம் நானும் நின்றுட்டுருப்பேன், சரி யாருமே இல்லை நிற்கலாம் அப்படின்ட்டு அவ்வளோதான். ரைட்டு பின்னாடி வந்துட்டான் வெறுப்புங்க. இந்தமாரி ஹேக்கர் வந்து பத்தாதுன்னு இவன் வேறு ஒருத்தன் பின்னாடி பின்னாடி வந்து அடிச்சிட்ருக்கான். எமோட் அடித்தவன் மேபி செத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. பட் ஆனால் தெரியல எனக்கு. ஒவ்வொருத்தனும் வரான் ஹெட்சாட் அடிச்சுட்டே போயிட்டு இருக்கான். என்ன பண்ணுறது நம்மளும். ஆனால் லாஸ்ட்டில் ரெண்டு பேர் இருப்போம். அந்த ரெண்டு பேருக்கு நடந்த சம்பவத்தை மட்டும் பாருங்கள். வாமா மின்னாளுன்ற மாதிரி வர்றது கட்டியுமே அடிச்சிருப்பான். எங்களுக்கு வெறியாயிடும். இப்போ யார் சமையவன் அப்படின்ட்டு நான் லூட் பாக்ஸு நீங்கள் இறங்க நான் கீழே போனால் தான் தெரியுது அது வேறு ஈப்பின்னு சொல்லி. எங்கடா அந்த ஹேக்கரே அப்படின்னு பார்த்தா கேட்ட நேரமோ தெரில இன்னொருத்தவங்களுக்கு போயிடும் அந்த ஹேக்கரே. நம்மளே பெரிய ஒரு லூட்டு போயிருக்கு. இவர் நம்மக்கிட்ட இருந்தே லூட் அடிக்க வராராம். நம்ம எப்படியும் அந்த அளவுக்கு அடிக்க மாட்டோம். சரி அவங்க தான் லாங்கில் அடிக்கிறாங்க, சரி நம்ம சைலன்சர் வச்சுருக்கோம், சார் லாங்லேருந்து டேமேஜாவது எடுத்துக்கலாம்னு சொல்லி தான் நான் அந்த இடத்துல உட்காந்துருப்பேன். ஏன்னா நான் போகிறப்ப நீங்களே பார்த்துக்கோங்க வெறுப்பாயிடும் எனக்கு. சே இந்த ரெண்டு பேரில் போய் புயா மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி. ஹேக்கர் மட்டும் இல்லை, நாங்கள் கன்ஃபார்ம் புயா தான். ஏன்னா அவர்கிட்ட ஷார்ட் இருந்துச்சு, என்கிட்ட ஏகே இருந்துச்சு. கண்டிப்பாக நான் பேக்கப் கொடுத்து கண்டிப்பாக நம்ம புயா அடிச்சிருக்கலாம். ஹேக்கர் வந்து வெறுத்துட்டு அப்படியே அவ்வளோதான். எங்கள் டீம் மேலே இருக்க ரெண்டு பேருக்குமே ஜோன் சர்வே கவி ப்ரோக்கும் ஹெட்சாட்டு, ஹேரி அண்ணனுக்கும் ஹெட்சாட்டு, அவ்வளோதான் சொல்லி முடிஞ்சா. இப்போ எங்கள் டீம் மட்டும்தான் இவ்வளோ கேவலம் அடி வாங்கியிருப்போம். ஏன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரில, நாங்கள் வந்ததும் தெரில அடி வாங்கினதும் தெரில. அந்தமாதிரி தான் நார்மலாக இருந்தால் கூட இருக்கிறவங்க அடிச்சிருப்பாங்க கண்டிப்பாக. ஹேக்கருன்றதுனால வெளியில் வந்தாலே அடிக்கிறான்றதுனால அவங்களால முடியல. ஒருத்தர் முடித்தார் ஏறின கண்ணில், ஒருத்தர் முடிச்சார் டைசனே. இப்போ நானும் டைசன் மட்டும்தான் இருக்கும், அவ்வளோதான் டெத்து. அவர் எப்படி செத்தார் லாக் ஆனார் மட்டும்தான் எனக்கு தெரியும். சரி ஓகே காய்ஸ், பை பாய், லவ் யூ ஆல். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்படி மேட்ச் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள்ங்க.